அன்பார்ந்த வீத்திரி குடும்ப உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கம். அன்பு நண்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெற்றி பாதையில் வீத்திரி, நமது வீத்திரி ஏற்கனவே சிவகாசியில் ஒரு பிராஜ் நம்ம வச்சுருந்தோம். ஸோ இப்போ பிரம்மாண்டமாக நம்மளுடைய சிவகாசி பழைய விருதுநகர் ரோட்டில் நம்ம ஒரு மாபெரும் ஆஃபீஸை ஸ்டார்ட் பண்ணுறோம் நாளிலிருந்து. ஸோ நாளைக்கு அதோடைய மிக பிரம்மாண்டமான திறப்பு விழா நடைபெற இருக்குது. ஸோ சிவகாசி மற்றும் அதை சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம். ஆனால் பட் அரசாங்கம் சொல்கிற மாதிரியான விதிமுறைகளை ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறதுனால சில நிபந்தனைகள் இருக்குது. அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னா நீங்கள் வந்து மாஸ்க் கண்டிப்பாக அணிஞ்சு வரணும். ஸோ கூட்டம் கூடுவதை தவிர்ப்பதற்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, அந்த குறிப்பிட்ட ஷெட்யூலாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, ஆஃபீஸில் உள்ளே வர்றது, அந்த நிகழ்வுகளில் கலந்துக்கிறது, அப்புறமா வந்து அவங்கள அடுத்த பேஜ் அனுப்புறது, இதை மாதிரி வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் ஆர்கனைஸ் வச்சுருக்கிறோம். ஸோ சிவகாசி மற்றும் சிவகாசி சுற்றுவட்டார மக்கள், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக காத்திருந்து இந்த நிகழ்வில் கலந்துக்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா நாளைக்கு நீங்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம். ஸோ நானும் வர்றேன். ஸோ நாளை காலையில் மிகச்சரியாக 9:30 சிவகாசி பழைய விருதுநகர் மெயின் ரோட்டில் நம்மளுடைய ஆஃபீஸ் வந்து பிரம்மாண்டமாக ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த நிகழ்வில் எல்லாருமே கலந்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. இதே இந்த மாதிரியான ஒரு சூழல், பேரிடர் சூழல் இல்லை அப்படின்னா இந்த ஓப்பனிங்கை நம்ம மிக பிரம்மாண்டமாக ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து ஒன்று சேர்ற மாதிரி நான் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ இப்போவும் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த இடத்துல ஒருங்கிணைக்கிற அளவுக்கு நமக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து சிவகாசி நம்மளுடைய பிசினஸ் கோட்டை. இருந்தாலும் இன்னைக்கு அரசாங்கம் சொல்லக்கூடிய விதிமுறைகள், இன்னைக்கு 100 பேர் அப்படிங்கிற அளவில் மட்டும்தான் ஒரு நிகழ்வில் கலந்துக்கிறதுக்கு நமக்கு அனுமதி இருக்கு. ஸோ சிவகாசி சுற்றுவட்டார மக்கள் பகுதியில் நமக்கு வந்து 1000 மெம்பர்ஸ் இருக்கீங்க. ஸோ கொஞ்சம் வந்து ஒத்துழைப்பு கொடுத்து அந்த மாஸ்க் அணிந்து வந்து அந்த ப்ரோக்ராம் நடக்கும் பொழுது தேவைப்பட்டால் காத்திருந்து அடுத்த பேச்சில் வர்ற அளவுக்கு உங்களுக்கு மனப்பக்குவம் இருந்தால் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம். ஸோ உங்களோடு பல்வேறு நல்ல விதமான தகவல்களை, சில நற்செய்திகளை நான் வந்து நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளையும் நான் அறிவிக்கிறேன். ஸோ எல்லாருடைய வரவேற்பையும் வருகையும் நான் எதிர்பார்க்குறேன். அதே சமயம் உங்களுடைய ஒத்துழைப்பை நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக மாஸ்க் அணிந்து வரணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் இந்த இடத்துல கோடிட்டு காட்டுறேன். ஏன்னா அரசாங்க விதிமுறைகளை நம்ம வந்து எல்லா டைமே பின்பற்ற ஒரு நிறுவனமாக இருந்துட்டு இருக்கிறோம். அதையே நீங்கள் செய்யணும்னு கேட்டுக்கொண்டு, நீங்கள் இந்த அட்ரஸ் அது சார்ந்த உங்களுக்கு குழப்பம் இருந்துச்சுன்னா உங்களோட சுப்பீரியர் லீடர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சிவகாசியில் நிறைய லீடர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த லீடர்ஸோட கைடன்ஸ் அடிப்படையில் நீங்கள் அந்த அட்ரஸை தெரிஞ்சுக்கிட்டு அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும். மிகச்சரியாக 9:30 நம்ம ஓப்பன் பண்ணுறோம். சிவகாசி பழைய விருதுநகர் ரோட்டில் நம்ம இந்த அலுவலகம், புதிய அலுவலகம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அனைவருடைய வருகையும் நான் எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம்.